திருமதி சசிகலாவை பொறுத்தவரை முதல்ல நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், ஒரு ஏடிஎம்கே மெம்பரே கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு அடிப்படை உறுப்பினரே கிடையாது. ஒரு அடிப்படை உறுப்பினரே இல்லாதவர் எப்படி வந்து ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து சொந்தம் கொண்டாட முடியும், எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பேச முடியும்? ஸோ அந்த வகையில் ஒரு அடிப்படை உறுப்பினரே இல்லாதவர் ஒன்று. இரண்டாவது, அவரே என்ன சொன்னார், சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நான் ஒதுங்கிடுற அரசியல் விட்டுன்னு சொன்னார். ஸோ ஒதுங்கி விடுகிறேன் என்று சொல்லி அதன் அடிப்படையில் இன்றைக்கு சட்டமன்ற தேர்தல் நடந்து திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் என்ன வாக்கு வித்தியாசம் டிராஸ்டிக்காக இருந்தது? இவ்வளோ டிஃப்ரென்ஸு, ஜஸ்ட் ஒன்லி ஒரு 3% 3% தான், கிட்டத்தட்ட 1,40,00,000 வாக்குகள் வந்து நாங்கள் வாங்கியிருந்து இன்றைக்கி வந்து ஒரு அறுதி ஒரு பெரும்பான்மை மிக்க ஒரு பலமிக்க ஒரு எதிர்கட்சியாக இன்றைக்கு உருவெடுத்திருக்குன்னு சொன்னார். ஸோ கட்சியை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து புரட்சித்தலைவருடைய கொள்கையும் அதே போல் அம்மாவுடைய கொள்கையும் அதே போல் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் எல்லாம் கட்சியை வழிநடத்தி இன்றைக்கு ஒற்றுமையாக இருந்து இன்றைக்கு வழிநடத்தப்படுவது காரணமாக ஒரு பலமுறுதிய கட்சியாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கின்றது. ஸோ இந்த இந்த எதிர்கட்சியாக இருந்து மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான பணிகள் நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ அந்த வகையில் இந்த ஒரு அவங்க நினச்சது வேறு, தேர்தலுக்கு பின்பு முழுமையான அளவுக்கு வந்து கட்சியை பொறுத்தவரையில் ஒரு தோல்வி இருக்கும் அப்படின்ற ஒரு கணக்கு போட்டாங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை இது வந்து ஒரு வெற்றிகரமான தோல்வி தான், இது வந்து தோல்வி கிடையாது. எங்களை பொறுத்த வெற்றிகரமான தோல்வி, இன்றைக்கி கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து அந்தளவுக்கு இன்றைக்கி மக்கள் வந்து அதிமுக நம்பிக்கை இருக்குது. ஸோ இது வந்து பொறுத்துக்கொள்ள முடியல, திருமதி சசிகலாவில் பொறுத்துக்கொள்ள முடியல. அதனால் வீண் குழப்பம் அதே போன்று கட்சி ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற ஆடியோ அரசியலை இன்றைக்கு திருமதி சசிகலா செய்வது என்பது நிச்சயமாக எந்த அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணனா, சுதந்திரத்துக்கு முன்னாடி டிவைட் அண்ட் ரூல், பிரித்தாலும் சூழ்ச்சியை அவன் வந்து கொண்டு வந்து அதன் மூலம் வந்து ஒரு நாட்டை கைப்பற்றுறான். ஸோ அந்த மாதிரி வந்து பிரித்தாலும் சூழ்ச்சியை, ஸோ எங்களுக்குள்ளே வந்து பிளவு ஏற்படுத்தி அதன் மூலம் குளிர் காய்ந்து அதன் மூலம் வந்து கட்சியை பிடித்து விடலாம் என்று நினைத்தால் நிச்சயமாக அது நடக்காத ஒரு விஷயம் என்று நான் உறுதியாக இந்த நேரத்தை சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியெல்லாம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு விழிப்பானவர்கள் எல்லோருக்கும் தெரியும் எப்படிப்பட்ட சூழ்ச்சிக்காரர்கள் அவர்கள் என்று. ஏன்னா அந்த சூழ்ச்சி எந்த விதத்தில் வந்து ஈடுபட போவது இல்லை. புகழேந்தி பொறுத்தவரை ஒன்று தெரிஞ்சுக்கணுங்க, யாரையும் வந்து நாங்கள் வந்து ஒரு எடுத்த கவிழ்த்த நின்று நீக்குவது கிடையாது. எல்லோருக்குமே வந்து ஒரு கருத்து சுதந்திரம் உண்டு, அந்த கருத்து சுதந்திரங்கள் கூட ஒரு லிமிட் தான். இப்போ நானே வந்து இங்கே வந்து ஒரு கட்சியின் சார்பாக இங்கே கருத்துக்கள் சொல்கிறேன்னா நான் வந்து இஷ்டத்துக்கு நான் பேசிக்க முடியாது. நான் வந்து எதை பேசணுமோ அதுதான் பேச முடியும் நான். ஸோ அப்படி இருக்க நிலையில் ஒரு வரம்பு மீறி பேசுவது எது வேண்டுமானாலும் பேசுவது என்கின்ற அந்த நிலையின் போது நிச்சயமாக கட்சி எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படியே ஆரம்பத்திலேருந்து நீங்கள் எடுத்துங்க, ஒரு 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 இஷ்யூவில் எதிர்கட்சி தலைவர் தேர்வு விஷயத்தில் நான் வந்து கூட வெளியில் கருத்து சொன்னேன்னா நீங்கள் எல்லாம் யோசனை பண்ணி பார்க்கணும். நீங்கள் நான் சொன்னால் நான் கருத்து ஏதாவது கட்சி இருக்குது, எம்எல்ஏ மீட்டிங்ஸ் எடுக்க வேண்டிய கருத்து, அது எம்எல்ஏஸ் ஒன்று கூடி எடுக்க வேண்டிய கருத்து. அதே எப்படி நீங்கள் வந்து வெளில சொல்லலாம், நீங்கள் வந்து ஏ தான் பி தான் சொல்லிட்டு சொல்லக்கூடாது இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கட்சியில் சில விஷயங்கள் சொல்ல முடியாது, நீங்கள் யாரெல்லாம் தொடர்பு வச்சுருக்கின்றது அந்த தொடர்பு வந்து கட்சியினுடைய தலைமைகளுக்கு எங்களுக்கு தெரியும். ஸோ அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தால் சும்மா வந்து இதை வைத்து ஒரு அனுதாபத்தை தேடலாம் என்று நினைத்தால் நிச்சயமாக வந்து அது எடுபடாத விஷயம். குறிப்பிட்ட சாதியோட ஆதிப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு தம்பி அது அவர் ரொம்ப நேரமாக இருக்கார். அவர் அதிமுக தொண்டர்களும் சரி அதோட சில பொறுப்புகள் உள்ளவங்க சரி நம்ம கட்சி வந்து இணையணும் ஒன்றிணைந்தனும் அதுக்கு வந்து நீங்க தான் தலைமை ஏற்கனவே திருமதி சசிகலா அவங்கள கேட்குறாங்க. அப்படிப்பட்ட நிலையில
நீங்க வந்து தொண்டர்களை இந்த மாதிரி கட்சி விட்டு நீக்குவதோ இல்ல அவங்க மீது நடவடிக்கை எடுப்பதோ எந்த விதத்துல சாத்திய கொடுக்க இல்ல அவங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் ரெண்டு விஷயங்கள்ல ஒன்னு கட்சி கட்டுப்பாடை யார் மீதாலும் தவறுது சார் கட்சி கட்டுப்பாடை மீறவங்க மேல ஒழுங்கு நடவடிக்கை என்பது அது தவிர்க்க முடியாதாகிவிடுது அது ஒழுங்கு நடவடிக்கை வந்து அவ்வப்போது எடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் தீர்மானமாக நீங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்திலே வந்து திரும்ப சசிகலா ஒரு சார்ந்தவங்களோ யாரும் தொடர்பு வச்சுக்க கூடாது அப்படின்ற அடிப்படையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி எல்லாமே அது உங்களுக்கும் அதை அனுப்பி வச்சாச்சு நாட்டுக்கே தெரியும் அது ஸோ அதை கட்டுப்படுத்தி அது அதுக்கு கட்டுப்பட்டு அதுக்கு கீழ்ப்படிதல் தான் ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உண்மையான தொண்டனுடைய எண்ணம் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம் அதில் 1-2 பேர் அவங்க வந்து ஃபோன் பேஸ்டா அதனால் வந்து கட்சி அவங்களதாகிடுமா நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும் அதனால் எங்களை பொறுத்தவரை அந்த மாதிரி கட்சியில் இருந்து கொண்டு அந்த மாதிரி யாரும் பேச மாட்டாங்க 100% அளவுக்கு அப்படியே வந்து நெக்லிஜிபிள் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் யாராவது அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி துரோகம் செய்கின்ற எண்ணம் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு கட்சியில் இடம் இல்லை அது யாராக இருந்தாலும் சரி கட்சி நடவடிக்கை எடுக்கும் அந்த வகையில் தான் வந்து தீர்மானம் போட்டு எடுத்திருக்காங்க நிறைய பேர் யாரு இல்லை அதுதாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லைங்களா அது ஒழுங்கு நடவடிக்கை என்பது பட்டவர்த்தனமாக சில விஷயங்கள் வந்து தெரியும் சில விஷயங்கள் வந்து பட்டவர்த்தனமாக தெரியாது நீங்கள் யாரோட யாரோட பேசுகிறீங்க யாருக்கு தெரியும் ஆனால் சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு தகவல் வரும் நீங்கள் வந்து இவரோட பேசுகிறீங்க அவரோட பேசுகிறீங்க அவங்கெல்லாம் யார் கட்சி ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கட்சிக்கு முரண்பாடானவர்கள் ஏன்னா அப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் பேசணும்னு சொல்லி எங்களுக்கு தகவல் வந்தால் அதை நான் வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது அதை புரியுதுங்களா அது அது வந்து கட்சியினுடைய இன்னொரு விஷயம் அது அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க கட்சி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆளோட தொடர்பில் இருப்பீங்க அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா நம்ம அப்படியெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறதே கட்சி கிடையாது சார் ஒரு அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளருக்கு அரசியல் செல்வாக்கு இல்லைன்னு சொல்லி கூட்டணி கட்சி தலைவர்கள் அரசியல் செல்வாக்கு இல்லையா அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மாபெரும் இயக்கம் ஒன்று ரெண்டாவது வந்து தலைவர் காலத்திலும் சரி அம்மா காலத்திலும் சரி இப்பவும் சரி ஒரு மாபெரும் வலிமை மிக்க ஒரு இயக்கமாக இன்றைக்கி வந்து இருந்துட்டு இருக்கு இன்றைக்கி ஸோ இன்றைக்கி அம்மாவுடைய மனைவிக்கு பிறகு ஒருங்கிணைப்பாளர் என்ன ஒருங்கிணைப்பாளர் 1.5 கோடி மற்றவங்க சொல்லுகின்ற கருத்துக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் ஒருத்தர் வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு அது தொடர்பாக யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல பதில் அளிக்கலன்னா அது என்ன இல்லை அதுதான் சொல்கிறேங்க அதாவது வந்து ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுங்க நீங்கள் எங்களை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லோருக்குமே வந்து கருத்து சுதந்திரம் உண்டு நீங்கள் கருத்து சுதந்திரம் சொல்லிட்டு இருக்கலாம் பட் அதுக்கு வந்து நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு விஷயம் எங்களை பொறுத்தவரை என்ன கட்சியை பொறுத்தவரை வந்து இன்றைக்கி வந்து ஒற்றுமையாக இருக்கா அதுதான் நானும் பார்ப்ப முடியல நீங்கள் பார்த்து சொன்னீங்கன்னா அது வந்து அவ்வளோதான் நீங்கள் சொல்லிட்டு போகும் ஜெயலலிதா காலத்தில் அவங்களை யாராவது விமர்சனம் பண்ணால் நீங்கள் தக்க பதிலடி கொடுத்து இப்போ வந்து ஒருங்கிணைப்பாளர் கூடிய ஓபிஎஸ் விமர்சனம் பண்ணியிருக்காரு கூட்டணிக்கு உள்ளே இருந்து கிட்டத்தட்ட ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படும் போது நீங்கள் ஏன் எந்த கருத்தும் தெரிவிக்கலாம் இல்லை கூட்டணிக்கு உள்ளே இருந்து கொண்டு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரையோ இல்லை இணை ஒருங்கிணைப்பாளரையோ பாமக மட்டுமல்ல வேறு எந்த கட்சி வந்து விமர்சனம் வந்தாலும் சரி அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் போதுமா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஆனால் அதே நேரத்தில் எங்களுக்கு அடுத்த வேலை இருக்குது அதை நாங்கள் புறந்தள்ளிட்டு அடுத்த வேலை என்னவோ அதுதான் பார்க்கணும் அதை விட்டுட்டு அதையே போய் ஊதி பெருசாக்கிட்டு இருக்க வேணாம் ஜெயலலிதா அவங்களுடைய மரணம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் விசாரிக்கிறதா ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாரு நம்மளுடைய விசாரணையின் போது இதுவரைக்கும் எந்த முடிவும் எட்டப்படவில்லை அதை எவ்வளவு தீவிரப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க இல்லை இப்போ எங்களை பொறுத்தவரையில் விசாரணை கமிஷன் அதாவது ஓய்வு பெற்றிருக்கின்ற உயர் நீதிமன்ற நீதிபதி நீதியரசர் திரு ஆறுமுகசாமி கமிஷன் ஆறுமுகசாமி அவர்கள் வந்து கமிஷனுடைய தலைவராக போடப்பட்டார் போடப்பட்ட நோக்கம் வந்து ஒரு கட்சிக்காரர்களும் அனைத்து இந்தியாவது அவரோட முன்னேற்ற கழகத்திலும் அதே போன்று தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவருடைய ஒட்டுமொத்த வந்து அம்மாவோட மரணம் குறித்து உண்மை நிலையை வந்து நாட்டுக்கு தெரிவிக்கணும் ஸோ அந்த அடிப்படையில் தான் கமிஷன் போட்டோம் ஆனால் கமிஷன் போட்டு உச்சநீதிமன்றத்தில்
வழக்கு தொடுக்கப்பட்டு சில சில பேர் ஒரு ஹாஸ்பிட்டலில் அது வழக்கு தொடுத்து அந்த அடிப்படையில் வந்து இப்போ பெண்டிங் இருக்குது. ஸோ அந்த பெண்டிங் வழக்கை வந்து உடனடியாக புதிதாக அரசு பொறுப்பேற்றிருக்கு. ஸோ அந்த புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அரசை பொறுத்தவரையில் அதை வந்து முழுமையான அளவுக்கு வந்து அதிலிருந்து அந்த வழக்கிலிருந்து ஒரு ஸ்டே வந்து வெக்கேட் பண்ணி உடனடியாக வந்து விசாரணையை வந்து மேற்கொண்டு உண்மை குற்றவாளிகளை நாட்டு மக்களுக்கு கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலையம் கூட. ஸோ அதில் எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. ஏன்னா தப்பு செய்தவர் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு நிலை அது. அதனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஸோ ஆட்சி மாற்றம் இருக்கும்போது வந்து நோக்கம் வந்து யார் போட்டது? ஒரே நோக்கம் அதிமுக ஆட்சி தானே நோக்கம். அதிமுக ஆட்சி தானே வந்து உறுதியாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து இது அம்மாவுடைய மரணம் குறித்து நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கணும், அந்த நிலையை தெரிவிக்கணும்னு போடப்பட்ட விசாரணை கமிஷன். ஸோ அந்த என்ன நோக்கத்துக்கு என்ன நோக்கத்துக்காக போடப்பட்டதோ ஸோ அந்த நோக்கத்தை வந்து அது புதிதாக பொறுப்பேற்ற அரசு எந்த அரசாக இருந்தாலும் சரி திமுக அரசு இருக்கு இப்போ அப்படி இருக்கும்போது அந்த கடமை செய்யணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஓபி சார்களுக்கு பல சம்மன் அனுப்பி அவர் போகலை. இந்த வாட்டி வந்து அனுப்பப்பட்டால் அவருக்கு முறையாக வந்து போய் பங்கேற்பாரா எப்படி பார்க்குறது? முதல்ல வந்து இந்த அரசு வந்து உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்து ஸ்டே வெக்கேட் பண்ணுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்குது அதை ஒன்று ஃபஸ்ட் இருக்குது. எடுத்த பிறகு இந்த கமிஷன் வந்து தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கும் போது அதன் அடிப்படையில் வந்து சம்மன் பண்ணும்போது இந்த கொஸ்டின்களும் அப்போ நான் சொல்கிறேன். சென்னையில் உள்ள அரசு மருத்துவமனையாக இருக்கின்ற ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சுமிதா என்கின்ற பேராசிரியை வயது 41 கடந்த 21 அன்று கொரோனா நோய் தொற்று காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். 23 பிறகு அவருடைய வேரபிள்ஸ் அவர் எங்கிருக்கிறார், எங்கே போனார், என்ன ஆனார் என்பது குறித்து எந்த தகவலும் இல்லை. ஆனால் திடீரென்று 8 அன்று அவருடைய பிரேதம் அழுகிய நிலையில் டவர் பிளாக்கில் 3 கண்டெடுக்கப்படுகிறது என்று சொன்னால் 21 அனுமதிக்கப்பட்டு 23 காணாமல் போன 8 அன்று அவருடைய பிரேதம் வந்து கண்டுபிடிக்கப்படுகின்றது. அப்படி என்று சொல்லும்போது காவல்துறை அந்த பிரேதத்தை கைப்பற்றி விசாரணை செய்து அந்த விசாரணையின் அடிப்படையில் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டார் என்ற அதன் அடிப்படையில் வந்து அங்கிருந்த தற்காலிக ஊழியர் பெண் ஊழியர் ஒருவர் வந்து கைது செய்யப்படுகின்றார். அரசினுடைய நான் சொல்ல வருகின்ற விஷயமே ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரு கொரோனா தொற்று காரணமாக அனுமதிக்கப்பட்ட ஒரு பெண் 2 நாட்கள் கழித்து காணாமல் போய் கிட்டத்தட்ட 14 பிறகு அவருடைய பிரேதம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் கைது செய்யப்படும் சொன்னால் அரசு மருத்துவமனையில் ஒரு சிகிச்சை பெற வருகின்றவர்களுக்கு எந்த அளவிற்கு பாதுகாப்பு இருக்கிறது என்பதை தயவுசெய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னொன்று இதில் இருக்கின்ற ஒரு பெரிய சந்தேகம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது, அதுக்குள்ளே நான் வந்து போக விரும்பலை ஒரு பக்கம். ஆனால் அதே நேரத்தில் கழுத்தை நெரித்து பணத்திற்காகவும் அதே போன்று நகைக்காகவும் ஆதாய கொலை செய்யப்பட்டதாக தகவல் சொல்கின்றார்கள். எல்லாம் ஊடகங்கள் உங்களை போல செய்தி கேட்டு சொல்கிறேன். போலீஸ் விசாரணையில் இருக்கும்போது நான் அதுக்குள்ளே போக விரும்பலை நான். ஆனால் அப்படி கைது செய்யப்பட்ட ஒரு பெண் தற்காலிக பணியாளர், ஆனால் கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்ட போது கிட்டத்தட்ட அவருடைய பிரேதம் வந்து டவர் 3 டவர் 4 பிளாக்குக்கு அங்கே கொண்டு போகப்படுகிறது என்று சொன்னால் இதில் வந்து ஒரு பெண் மட்டுமா சம்மந்தப்பட்டிருப்பார் என்று தயவுசெய்து நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இன்னும் இதில் வந்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நிலையும் எதற்காக அவர்கள் கொலை செய்யப்பட்டார் என்ற அந்த ஒரு நிலையும், அதே போன்று அரசு மருத்துவமனையில் இப்படிப்பட்ட ஒரு அவலமான ஒரு பாதுகாப்பு ஒரு சிகிச்சைக்காக வந்து ஒரு பெண்மணி வந்து ஒரு படுகொலை செய்யப்பட்டார் என்று சொல்லும்போது ஒரு மிகவும் வேதனையாகவும் அதே போல் ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு செயலாகத்தான் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
உற்று நோக்குகின்றது. இரண்டாவது வகை இந்த கட்டுமான பொருட்கள், சிமெண்ட் விலை அப்படியே டபுள் ஆகி போச்சு, கம்பி விலை அப்படியே டபுள் ஆகி போச்சு. கிட்டத்தட்ட 46,000 ரூபா டன்னுக்கு இருந்தது, இன்னைக்கு கிட்டத்தட்ட 70,000-க்கு மேலே இன்னைக்கு கம்பியினுடைய விலை. அதே போன்று ஜல்லி மணல் எல்லாமே இன்னைக்கு வந்து இருமடங்காக போய் ஏழை எளிய மக்கள் வீடுகளில் உள்ள கட்டுமான தொழிலாளை நம்பியிருக்கின்ற தொழிலாளருடைய வாழ்க்கை வந்து ஒரு அவல நிலை ஆகிவிட்டது. கட்டுமான தொழிலே வந்து ஒரு நலிந்து விட்ட ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பெற்றிருக்கும். அதே போன்று மின்தடை எடுத்துக்கொண்டால் எப்போ மின்சாரம் வரும் எப்போ மின்சாரம் போகுனே தெரியாது. தமிழ்நாட்டில் பல பகுதியில் வந்து மின்தடை. எங்கள் ஆட்சியில், அம்மாவுடைய ஆட்சியில், நான் முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியர் அவர்கள் அவருடைய அறிவுரையின் பேரில் மின்துறை அமைச்சர் அவர்கள் அன்றைக்கு திரு தங்கமணி அவர்கள் முழுமையான அளவிற்கு வந்து ஒரு சர்ப்ளஸ், ஒரு கூடுதலான அளவிற்கு வந்து நாம் வந்து எந்த நிலையிலும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சர்ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டி, ஒரு அபரிமிதமான வந்து மின்சாரத்தை வந்து உற்பத்தி செய்கின்ற அளவிற்கு வந்து எல்லாமே ஏற்பாடு செய்து நிதி நிலைமையும் வந்து அந்த அளவுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து ஒரு நல்ல நிர்வாகத்தை அன்றைக்கு அளித்தார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை, மின் தட்டுப்பாடு, எப்போ மின்சாரம் வரும் எப்போ மின்சாரம் போகும் அப்படின்றதே தெரியாது. சென்னை மட்டும் இல்லை, இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பல மாவட்டங்களிலே இது போன்ற ஒரு அவல நிலை இன்றைக்கு இருக்கிறது என்பது மிகவும் ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமாகத்தான் நிச்சயமாக பார்க்கும். குறிப்பாக கட்டுமான தொழில், கட்டுமான தொழில் வந்து தமிழ்நாடு முழுவதும் தொழிலாளர்கள் மட்டுமல்ல பல ஏழையில மக்களும் வீடுகள் கட்ட முடியாமல் இருக்கும் நிலையில் அதையெல்லாம் குறைப்பதற்கு அரசு பொறுத்தவரை முன்னோரோடு சென்னை சுற்றி இருக்கின்றவங்களாம் வந்து இன்றைக்கி வந்து கட்டுமானத்தில் நிறைய பேர் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அந்த தொழிலெலாம் இன்றைக்கி அப்படியே முடங்கியிருக்கு. அதை வந்து முழுமையான அளவுக்கு வந்து அந்த விலையை வந்து கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய நடவடிக்கை வந்து எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் வராங்க விஷயத்துக்கு அவதப்படாது, என்னுடைய விஷயத்தில் சொல்லியிருக்காங்க. அதே போன்று முதலமைச்சர் பொறுத்தவரை இன்றைக்கி வந்து நாளைக்கு டெல்லி போகிறார். டெல்லி போய் இன்றைக்கி வந்து உங்களை போல் ஊடகங்களில் பார்க்கும்போது பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ போகட்டும், நல்ல விஷயம்தான். ஆனால் ஏற்கனவே எங்களுடைய கேள்வி, மத்தியிலே கூட்டாட்சி இருக்கும்போது, அதாவது இந்திரா காங்கிரஸினுடைய ஆட்சி அன்றைக்கு இருந்தபோது அன்றைக்கு வந்து திமுகவும் அங்க வைத்த நிலையில் தமிழ்நாட்டுடைய உரிமைகள் எல்லாம் அன்றைக்கு வந்து பறிக்கப்பட்டது. ஸோ அந்த உரிமைகள் எல்லாம் அந்த காலத்தில் வந்து பெற்றுத்தருவதற்கிட்டே எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. இப்போதாவது அந்த உரிமைகளை பெற்றுத்தருவதற்கு முயற்சி செய்தார் என்றால் அது நல்ல ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் வந்து கருத முடியும். அதற்கு ஒரே ஒரு உதாரணம் என்ன சொல்கிறேன்னா, முத்தாய்ப்பாக இவருடைய அந்த கூட்டாட்சி, திமுக காங்கிரஸ் திமுக கூட்டணி மந்திரி சபையை வந்து மத்தியில் இருந்தபோது அப்போது சேல் டேக்ஸ் எடுத்துகிட்டு வேட் வந்தது, வேல்யூ ஆடட் டேக்ஸ். அந்த வேல்யூ ஆடட் டேக்ஸ் வரும்போது நாங்கள் ஒத்துக்கலை. அம்மா அன்றைக்கி வந்து முதலமைச்சர் அந்த காலத்தில் நாங்கள் ஒத்துக்கலை. நாங்கள் என்ன சொன்னோம், வேட்டை வந்து கொண்டு வரதுனால எங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு இது நஷ்டம் ஏற்படும், வருவாய் இழப்பு ஏற்படும். ஸோ அதை வந்து ஈடுகட்டினா எங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கணும் சொல்லிட்டு அவங்க வாய்மொழியாக கொடுத்து அந்த அடிப்படையில் வந்து என்னாச்சுன்னா ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க, உங்களுக்கு ஏற்படுற நஷ்டத்தை நாங்கள் வந்து ஈடுகட்டணும். ஸோ அந்த வகையில் 4,000 கோடி ரூபாய் வந்து இழப்பீடு தமிழ்நாட்டுக்கு தரணும். யாருடைய ஆட்சி காலத்தில், திமுக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அன்றைக்கு மதியில் இருந்தப்போ அன்றைக்கி இருந்த 4,000 கோடி இன்னைக்கு வாங்கி கொடுத்தா நல்ல விஷயம். ஸோ அன்றைக்கே வந்து ஆட்சியில் இருந்தப்பவே வந்து உரிமைகளை பறிபோகிறதுக்கு ஒரு காரணமாகவும், அதே நேரத்தில் வந்து வேட்டை வந்து நமக்கு வந்து வராமல் இருக்கிறது ஒரு காரணமாகும். ஸோ இன்றைக்கி பொறுத்தவரையில் வந்து அந்த மாநிலத்துடைய உரிமை வந்து நிலைநாட்டு வர்றா என்பதா நிச்சயமாக அந்த வந்து சந்தேகம்தான் நிச்சயமாக எங்களுக்கு இருக்கின்றது. அதே போன்று கோவிட் தாக்குதலை பொறுத்தவரை இப்போ ஒரே விஷயம், தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் தடுப்பூசி இல்லை, அந்த போர்டை தான் பார்க்க முடியுது. ஒரு இல்லை இல்லை என்பது சொல்வதற்கு ஒரு அரசாங்கம், ஏன் நாம் வந்து முழுமையான அளவிற்கு வந்து ஒரு முயற்சி எடுத்து தடுப்பூசி 1 கோடி பேர் போடுவீங்க, அந்த கிட்டத்தட்ட நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஒரு 5 கோடி பேருக்கு மேலே போட வேண்டியது இருக்கு. ஸோ 2,00,000, 2,00,000, 6,00,000 ஊசி வந்திருக்கு. ஸோ அதிகமான அளவுக்கு தடுப்பூசிகள் வாங்கி ஸோ மக்களுக்கு வந்து தடுப்பூசி போடுகின்ற
ஒரு பணியை வந்து விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் நாங்கள் வந்து அதை வந்து கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று இந்த டீசல் சப்சிடியை பொறுத்தவரை என்ன சொன்னாங்க, தேர்தல் வாக்குறுதியில் இன்றைக்கி டீசல் விலை பெட்ரோல் விலை அபரிமிதமாக இன்றைக்கி ஏறிட்டுருக்கு, இன்றைக்கி வரலாறு காணாத வகையில் ஏறிட்டுருக்கு, எல்லா தரப்பட்ட தொழிலும் இன்றைக்கு பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை. அப்படி இருக்கும்போது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எதிர்கட்சியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 ரூபா பெட்ரோல் விலை குறைப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 4 ரூபா வந்து டீசலுக்கு குறைப்போம் நாங்கள். ஸோ இது சரியான நேரம் குறைப்பதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா? அதிலும் வந்து குறிப்பாக எல்லா தொழிலும் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் மீன்பிடி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. டீசல் சப்சிடியை பொறுத்தவரையில் அம்மாவை பொறுத்தவரையில் அவங்களுக்கு சுமை இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் சுனாமி தாக்குதல் ஏற்பட்ட போது படகுகளுக்கு விசைப்படகுகளுக்கு 1500 1800 உயர்த்தி கொடுத்தாங்க. ஆனால் தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னாங்க இவங்க, நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் 1800 லிட்டரை 2000 லிட்டராக உயர்த்தி கொடுப்பேன் நாங்கள். ஆனால் இப்போ தடைக்காலம் முடிஞ்சு போட்டெல்லாம் போகுது, 2000 லிட்டரும் கொடுக்குறாங்க. சரி, விசைப்படகுகள் அப்படி கட்டுமரங்கள் அதே போல் உட்புறுத்திய வெளிப்புறுத்திய இயந்திரம் பொருத்திய நாட்டுப்படகுகள் கண்ணாடிகளை கட்டுமரங்கள் இதுக்கெல்லாம் வந்து 300 லிட்டர் நாங்கள் கொடுத்தோம், 300 லிட்டர் கொடுத்தோம். இவங்க என்ன சொன்னாங்க, 100 லிட்டர் நாங்கள் ஜாஸ்தியாக்கி மாதம் 400 லிட்டர் கொடுப்போம். ஸோ அது இப்போ தடைக்காலம் முடிஞ்சு போகிறாங்க. ஸோ அதுவும் இன்றைக்கி வந்து கொடுக்காது, இந்த மீனவர் மக்களுக்கு இன்றைக்கி ஏமாற்றமாக இருக்குது இன்றைக்கி. அதே போல் வந்து ஹோம்கார்ட்ஸை பொறுத்தவரையில் ஒரு காவல்துறைக்கு நிகராக இன்றைக்கி வந்து பணியாற்றிட்டுருக்காங்க. ஸோ அவங்களையும் வந்து ஒரு முன்கள பணியாளராக வந்து அறிவித்து அவர்களுக்கு வந்து உரிய சலுகைகளை வந்து வழங்க வேண்டும் என்று தான் இந்த நேரத்தில் கேட்டுக்கின்றேன். கோவிட் பொறுத்தவரையில் எங்களுடைய ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 7000 வந்து உச்சபட்சமாக இருந்தது, அதிகம் அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட 35000 போய் இப்போ 15000 குறைஞ்சிருக்கு, நல்ல விஷயந்தான். ஆனால் மற்ற மாநிலங்களையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும், மற்ற மாநிலங்களில் ஒரு டிராஸ்டிக்காக இந்த ஒப்பீடை பார்க்கும்போது பிற மாநிலங்கள் வந்து கோவிடனுடைய தாக்கம் வந்து குறைந்து கொண்டிருக்கிற நிலையில் வேகமாக நம்முடைய மாநிலத்தில் ஒரு முழுமை அளவுக்கு வந்து மைக்ரோ அளவில் ஒரு நுண் அளவில் வந்து நடவடிக்கை எடுத்து தீவிரமாக நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த 15000 கூட நம்ம வந்து இன்னும் அதிகமாக வந்து குறைக்கின்ற வகையில் எல்லா விதமான நடவடிக்கை நிச்சயமாக நாம் எடுத்திருக்க முடியும். ஸோ அந்த வகையிலே வந்து இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை எடுத்தால் ஒரு நல்ல விஷயமாக தான் நிச்சயமாக நான் வந்து இதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.